ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ரீட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளோட கடனை தமிழக அரசு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அரசாணையை கூட வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம தமிழ் ட்ரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றுள்ள 16.43 லட்சம் விவசாயிகளோட ₹12,110 கோடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தமிழக சட்டசபையில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு இன்று வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பு உடனடியாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசோட அரசாணையில குறிப்பிட்டிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றுள்ள 16.43 லட்சம் விவசாயிகளோட ₹12,110 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சட்டசபையில் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிச்சிருக்கிறது நிறைய விவசாயிகளுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கு. இதற்கு தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கூட கிடைச்சிருக்கு. பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்தவங்களும் அரசுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எதிர்கட்சி திமுக இருக்காங்களே, அவங்க மட்டும் குற்றம் சாட்டியிருக்காங்க. திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது தேர்தல் நோக்கம் கொண்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. திமுக ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தால் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, இதனையே தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில இந்த அசத்தலான வரவேற்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சென்னை கிரீன் பேஸ் சாலையில உள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சென்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அனைத்து விவசாய சங்கங்களோட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் உள்பட பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் முதல்வரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சபை விதி 110 கீழ் முதல்வர் பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டாரு. அதுல சாகுபடி பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெருத்த சேதத்தை கருத்துல வச்சு நிலுவையில் உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் வலியுறுத்திட்டேதான் வந்துட்டு இருந்தாங்க. அதனை ஏற்று கூட்டுறவு வங்கிகளில் 16.43 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன் 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. இன்று அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு உடனடியாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் அறிவிப்பு கொடுக்க போறாங்களோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.